ஏயிலிருந்து ரூபாய் பத்தையும் பியிலிருந்து ரூபாய் பதினைஞ்சையும் சியிலிருந்து ரூபாய் இருபதையும் கழித்தால் அவர்கள் பெறும் தொகைகளின் விகிதம் 3:4:5 என்று இருக்கும்படி ரூபாய் 1245 பிரித்தால் ஒவ்வொருவரும் பெறும் தொகை முறையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல 10 + 15 + 20 ஆக மொத்தம் 45. இந்த 45 1245 கழிக்கணும், கைஷாக்கா 1200 கிடைக்கும். இந்த 1200 இன்ட்டு 3/12 இதை அடிச்சிட்டாக்கா =300. அதே போல் 1200 × 4/12 அடிச்சிட்டாக்கா 400 கிடைக்கும். இதே போல் 12 × 5 = 12 கேன்சாயிச்சுனா 100 × 5 = 500. என்ன பண்ணுறீங்கன்னா 300 400 500. அப்போ முதல்ல 10 அப்போ 10 கூட்டுங்க, ரெண்டாவது 15 ரெண்டாவது பியிலிருந்து ரூபாய் 15 சியிலிருந்து ரூபாய் 20. இப்போ இந்த மூணுலையும் எழுதுங்க, 310 415 520. இப்போ 310 415 520 இதில் இருக்குது பார்த்தோன்னா டியில் இருக்குது. அப்போ இதுக்கு சரியான ஆன்சர் டி ஆப்ஷன்.